அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது நாசா வடக்கு தெரு சமூக நல அமைப்பு பல்வேறு மார்க்க பணிகளிலும் சமூக பணிகளிலும் கால் பதித்து கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிறது. இந்த அழகிய தருணத்தில் இன்னும் நமது பணிகளை மெருகூட்டி செய்வதற்கு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னெடுத்திருக்கிறது. இடத்திற்கான மொத்த தொகை ₹12,00,000. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாராளமாக கீழே உள்ள நாசாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பலாம். மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஜசாக்குமுல்லா ஹைரா. பாரகல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஷையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு ஃபமா யுத்லிலுஹு ஃபலா ஹாதியலஹு. வஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் அல் ஃபுர்கானில் மஜீத், வஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமன தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமூன். இன்னல் ஹைரல் கலாமி கலாமுல்லாஹ் இன்ன ஹைர ஹதீம் ஹதீம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாசுன் மன்குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துன் ஈமான், ஐ யகூன் அல்லாஹ் வ ரசூலஹு அஹப்ப இலைஹி மிம்ம சிவாஹுமா, வ யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்பு இல்லா லில்லாஹ், வ இன் உக்ரஹ ஐ யகூத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐ யக்தஃப ஃபில் நார். கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அல் ஃபுர்கானில் மஜீத், வ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன அல்லாஹ ஸ்தஃபா ஆதம வ நூஹம் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். நிறையுடைய வாழ்வழித்து நெடும்பால உலகளித்து மறையளித்த மன்னனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவன் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்தரக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும், குறிப்பாக அதிலும் சிறப்பாக இந்த நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் கீழக்கரை வடக்கு தெரு நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மார்க்கஸ் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முதல் பாகத்தை முதல் 15 இரவுகளை கழித்து அடுத்த பாதியின்பால் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய இந்த உரையை கேட்க அமர்ந்திருக்கும் நம் அவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிறவட்டுமாக. அன்புமிக்க ஏக வல்லோனின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா மாஇதாவிலே சொல்லி காட்டுறான், வலா நீங்கள் தஆனு பிர்ரி வத்தக்குவா, அதாவது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், வரம்பு மீறுதலும் பாவமான காரியங்களிலும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். வத்த ஆவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, அப்படி நன்மையிலும் இறையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், கிட்டத்தட்ட கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக பல சமுதாய பணிகளை பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக இப்பொழுது முக்கியமான பணி என்று சொல்வதாக இருந்தால், உயிர் காக்கும் பணியாக அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் சரி, வட்டியில்லா நகைக்கடனும் சரி, அவர்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், மருத்துவம் கல்வி சார்ந்து கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், மார்க்க முக்கியமாக பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க ரீதியாக கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மக்தபு மதர்சாவை அல் மதரஸ்துல் மஹமதியா என்று நிறுவி, ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு மட்டுமல்லாமல் கீரைக்கரையில் உள்ள அனைத்து
தரப்பை சேர்ந்த பிள்ளைகளும் வந்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு சிறந்த கல்வி ஸ்தாபனமும் செய்து ஐவேளை தொழுகையக்கூடிய ஒரு மர்க்கசும் சரி, இன்னும் மார்க்க பணிகள் மென்மேலும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற மக்தபுகளை போன்று வெறும் ஓதி கொடுக்கக்கூடிய தர்ஸாக மட்டும் இல்லாமல் ஹிப்ஸ் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்களை பயிற்றுவித்து, இன்றைக்கு வெளியூரில் இருந்து காயல்பட்டினத்துலேயும் பேர்ணாம்பேட்டிலையும் நம்ம உமராபாத்திலையும் போய் ஒரு ஹிப்ஸுக்குள்ள ஆளுகளை நோன்புக்குள்ளே தேடாமல் இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளே பல்வேறு இடத்துல இந்த மதர்சாவை சேர்ந்தவங்க தொழுவ வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் பல்வேறு கட்ட பணிகள் சிறந்த முறையில் போய்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தாபனம் இந்த ரமலானுடைய மாதத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே தலைப்புகளை கொடுத்து நல்ல முறையில் அந்த மக்களுக்கு தங்களால் ஏண்ட மார்க்க விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலும் அயராது உழைத்து வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தாபனம் தங்களுக்கென்று ஒரு சொந்தமான இடத்தை வாங்குவதற்கு ஒரு முன்னெடுத்து ஏற்பாடுகளை செய்து இப்பொழுது அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அந்த பணிகள் சிறந்த வண்ணம் போய்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய காரியத்திற்கு நிறைய பொருளாதார தேவைகளும் நெருக்கடிகளும் இருக்குது. கிட்டத்தட்ட 12 லட்சத்திற்கு மேலாக தொகை செலுத்த வேண்டிய ஒரு சூழலில் இந்த ஸ்தாபனம் இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிறது. ஆக இந்த ரமலானுடைய மாதம் நாம் நன்மைகளை அதிகம் அதிகம் நாம் பெறுவதற்கு ஏதுவான மாதத்தில் உங்களால் இயன்ற தர்மங்களை உங்களால் இயன்ற உதவிகளை பணமாக பொருளாக இந்த ஸ்தாபனத்துக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்த ரமலானிலே எனக்கு பயானுக்கு ஒரு சிறந்த தலைப்பையும் தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றின் சரித்திர பெண்கள் என்று அதற்கான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இந்த மார்க்கம் என்பது மற்ற கொள்கைகளை போன்று வெறும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்குமான காரண காரியத்தை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கிரியேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ் என்று ஒரு அறிஞர் சொல்வார். ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உயிரினமும் உருவாகிறதுக்கென்று ஒரு படைப்பின் நோக்கம் இருக்குது, ஒரு காரியம் இருக்குது, அதன்படி தான் அந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் ஒரு பெண் இனத்தை படைத்ததற்கு என்ன நோக்கம் என்பதை இன்றைக்கு ஒரு சமூகம் உணரும். அதை ஒரே வரியில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், அந்த பெண்ணின் மூலமாக அவளுடைய சம்பந்தப்பட்ட ஆணும் அந்த குடும்பமும் நிம்மதி அடையும் பொருட்டு அவனே பெண்களை அழகிய துணையாக அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அப்போ ஒரு பெண்ணுடைய அடிப்படை நோக்கமே அவளின் மூலமாக அந்த குடும்பம் அமைதி பெறணும், நிம்மதி பெறணும், அந்த அவள் கற்றிய கணவனும் சரி அவர்களை பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த பொறுப்பை, தலைமைத்துவம் உள்ள ஒரு பொறுப்பை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்துருக்கின்றான். எந்தளவுக்கு இந்த இஸ்லாம் பெண்ணியத்தை போற்றுகின்றது என்றால் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை இந்த மார்க்கத்தில் பாருங்கள். ஒரு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை இந்த மார்க்கத்தில் உணர்ந்து பாருங்கள். ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, நான் அழகிய முறையில் உரையாடுவதற்கு தகுதியுடையவர் யார் என்று கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலை பாருங்கள், உம்முக்க உன்னுடைய தாய் என்று சொன்னாங்க. அந்த சஹாபி அதோடு விட்டுறலை, சும்மமன் பிறகு யார் என்று கேட்டார். அப்பொழுதும் சொன்னாங்க, உம்முக்க உன்னுடைய தாய் என்று. மூன்றாவது முறையும் கேட்கப்பட்டது, அப்பொழுதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உம்முக்க உன்னுடைய தாய் என்று. நான்காவது முறை கேட்கப்பட்டது பாருங்கள், அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அபீக்க உன்னுடைய தந்தை என்று. அந்தளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அதுவும் குறிப்பாக ஒரு தாய்க்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் சொல்லி காட்டுது. ஒரு மனைவியுடைய விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீண்டா, ஒரு பெண்ணின் மூலமாக அந்த மனைவியின் மூலமாகத்தான் ஒரு ஆணுடைய ஈமான் முழுமை பெறுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தமிழில் சொல்வாங்க ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று. இஸ்லாம் சொல்கின்றது திருமணம் செய்யாத மனிதன் பாதி மனிதன் என்று. இன்றைக்கு ஒவ்வொரு நிக்கா மேடையிலும் அந்த வார்த்தை சொல்லப்படுது, அந்நிக்காவும் மின் சுன்னத்தி வமன் ரைப அன் சுன்னத்தி வ லைச மின்னி என்று. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை,
யார் அதை செய்து கொள்ளவில்லையோ என்னை சேர்ந்தவர் இல்லை என்று சொல்ல சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு மற்ற மதங்கள்லேருந்து இஸ்லாம் எங்க வேறுபட்டு இருக்குதுன்னு பாருங்க. மற்ற மார்க்கங்கள் மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுண்டா, எப்போ ஒரு ஆள் கடவுளுடைய நெருக்கத்தை பெறுவார், எப்போ ஒரு ஆள் இறைவனோடு மிக க்ளோஸான ஆள் ஆவார்ண்டா, அவர் தன் வாழ்க்கையை துறந்தால்தான், இல்லற வாழ்க்கையை துறந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால்தான் இறைவனுடைய அன்பை பெற முடியும் என்று சொல்லக்கூடிய சமூகத்துக்கு நடுவில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, திருமணம் என்பது என்னுடைய சுன்னா, அதை செய்து கொள்ளாதவர் என்னை சேர்ந்தவரே இல்லை என்று சொல்றாங்கண்டா. இந்த திருமணத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி மிக முக்கிய கடமையாக ஆக்கியிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனைவிக்கு ரசூலுல்லா வந்து ஒரே வார்த்தை சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களில் தன் மனைவிக்கு சிறந்தவர் எவரோ அவரே உங்களில் சிறந்தவர். ஏண்டா ஒரு ஆள் வெளிப்புறத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழலாம், அவனுடைய அந்தரங்கங்களிலிருந்து அவனுடைய உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் வரைக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் ஒரு பெண், அதுவும் குறிப்பாக ஒரு மனைவி. அப்ப அந்த மனைவியிடத்தில் யார் நற்பேர் பெறுகின்றாரோ உங்களில் சிறந்தவர், உங்களுடைய மனைவியிலே மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்ற வார்த்தையின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு மகள் மகளுடைய விஷயமாக இருக்கட்டும், பெண்கள் என்பவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய சரித்திரத்தின் பேர் பெற்றவர்களாக விளங்குகின்றார்கள். இன்றைக்கு ஒரு பெண்ணியத்தை இன்றைக்கு யார் யாரோ வந்து உயர்த்துகின்றார்கள் என்று தலைவர்களுடைய பெயரை பட்டியலிடக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலேயே பெண்ணினத்திற்கென்று ஒரு மாபெரும் தகுதியையும் இடத்தையும் கொடுத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை விளங்க வேண்டும். அன்றைய காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று செய்து கேள்விப்பட்டால் என்ன செய்வாங்கண்டா, அந்த பிள்ளைகளை உயிரோட அது அப்படியே கொண்டு போய் நம்ம ஊர்லேயாச்சும் கள்ளிப்பால் ஊற்றி கொண்ட வரலாறுகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அரபு உலகத்தில் அப்படியே அந்த பிள்ளையை உயிரோடு கத்தி கொண்டிருக்கும் போதே மண்ணை தோண்டி உயிரோடையே புதைச்சிட்டு வந்து அந்த சிசு கொலைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த மக்களுக்கு நடுவில் தான் பெண் பிள்ளைகள் பிறப்பது அருள், அது ஒரு பரக்கா என்ற செய்தியை அல்லாஹ் இறை வசனத்தில் குர்ஆனில் இறக்கி, யார் இரண்டு மூன்று பெண்களை இஸ்லாமிய முறைப்படி வளர்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாளோ அவளுக்கு சொர்க்கம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆர்வம் காட்டும்போது பெண் பிள்ளைகளுடைய பிறப்பை அந்த மக்கள் தங்களுடைய அழகிய வருகையாக நினைத்து போற்ற ஆரம்பித்தார்கள். இப்போ அந்தளவுக்கு பெண்களுக்கு உண்டான பிறப்புரிமையை, பெண்களுக்கென்று சொத்துரிமையை, தன் கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை, தன்னுடைய மகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை, கணவன் சரியில்லை என்றால் அவனை விலக்கு பெறக்கூடிய உரிமையை, அதன் பிறகு மீண்டும் தான் விரும்பிய ஒரு துணையை சேர்ந்து ஒரு அழகிய இல்வாழ்க்கை வாழ்வதற்கு மறுமணம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது திருமணத்துக்கான உரிமையை, இப்படி எல்லா வகையான உரிமையும் பெண்களுக்கு இந்த மார்க்கம் பெற்று தந்திருக்கிறது. ஒரு பெண்ணை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் அதிகம் அதிகம் நமக்கு கற்றுத்தருது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பெண்ணினம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமான கேள்வி. இன்றைக்குள்ள கால சூழலில் குறிப்பாக இப்படிப்பட்ட அரசியல் நிகழ்வுகளில் ஒரு ஹிஜாபிற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம் கையாள வேண்டி இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பெண் தன்னுடைய அங்க அவயங்களை மறைத்து ஒழுக்கமாக வாழ்வதற்கே தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்குள்ள சூழ்நிலை மாறப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது நாம் இந்த சமயத்தில் அதிகம் அதிகமாக நம்முடைய பெண்களுக்கு ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு முன் சென்ற முன்மாதிரி பெண்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அறிந்த விஷயத்தை மீண்டும் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு சீரிய எண்ணத்திலும் ஒரு கண்ணோட்டத்திலும் தான் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு பெண்கள் சமாளிக்கக்கூடிய அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது. அது அவர்கள் படிப்புக்கு செல்லக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அவர்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒழுக்க ரீதியான விஷயங்களை அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த படிப்பினைகளையும் வாழ்வு தரக்கூடிய அழகிய விஷயங்களையும் நாம் தேடுதலின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்
வரலாறுகளை, முன் சென்ற மக்களுடைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறது. அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்தில் தான் நல்லா சொல்லி காட்டுறோம். இன்றைக்கு நம் வீட்டு பெண்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால், பள்ளியிலே, படிப்பிலே, கல்லூரியிலே நல்ல, இன்னும் சில பேர் வேலை வாய்ப்பிலே செல்லக்கூடிய அளவுக்கு உண்டான நிலைகளுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் தங்களை எவ்வாறு சிறந்தவர்களாக, தங்களை எப்படி ஒரு முன்மாதிரியாக தங்களை வைத்துக் கொள்வது என்பதற்கு நமக்கு நிறைய பெஞ்ச் மார்க்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. நமக்கு முன் சென்றவர்களை ஒரு அளவுகோலாக, அவர்களை பார்த்து நம்மை நாம் கேலிப்ரேட், சரி செய்யக்கூடியவர்களாக, நம்மளை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் விளங்க வேண்டும் அன்பிற்குள்ள. ஏனென்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளை, ஒரு உம்மாவை பார்த்து தான் ஒரு பிள்ளை வளருது. அப்போ இன்றைக்கு ஒரு உம்மா எப்படி இருக்கணும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்குடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்குது, இன்றைக்கு உள்ள நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மீடியாக்கள் நம்மளை எவ்வாறு ஒரு விஷயத்தின்பால் நம்மளை கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் கொண்டு செலுத்தி, நாம் ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாத்துடைய அம்பாசிடர்களாக, இந்த இஸ்லாத்தை கொண்டு செலுத்தக்கூடிய தூதர்களாக, அதை சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு தூய சாலிகான மனிதர்களாக நாம் விளங்க வேண்டும். என்றால் இஸ்லாம் அந்த அளவுக்கு குர்ஆன்ல நீங்கள் எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆண்களையும் பெண்களையும் இணைத்தே தான் அல்லாஹ் பேசுகிறான். முஸ்லிமீன முஸ்லிமாத், மொமினீன மொமினாத், இப்படி தான் அல்லாஹ் பேசுகிறான், சாலிஹீன சாலிஹாத். அப்போ எங்கெங்கெல்லாம் ஆண்களை சொல்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் பெண்களை சொல்கிறான். ஒரு தண்டனை வழங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் குற்றவியல் தண்டனையில் ஒரு திருட்டா, ஒரு விபச்சாரமாக, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் ஆணுக்கு ஒரு வகையான தண்டனை, பெண்ணுக்கு ஒரு வகையான தண்டனை நல்லா வைக்கிற குரான் நல்லா சொல்கிறான். வசாரி உ வசாரி கத்து, திருடியவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய கை வெட்டப்படும் நல்லா சொல்கிறான். இப்படி தண்டனைகள் என்பது பொதுவானவதாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா, பெண்களே நீங்கள் பேரிச்சம் பழத்துடைய கொட்டையை தர்மம் செய்தாவது உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. ஏன் அப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா, மெஹராஜ் என்ற ஒரு தலை சிறந்த பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் சென்றாங்க. அந்த மெஹராஜ் என்பது தத்ரூபமாக உலகம், இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, உலகம் அழிந்த பிறகு அல்லா மறுமையிலே தீர்ப்பு வழங்கிதான் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கும் நரகவாசிகளை நரகத்துக்கும் அனுப்புவான்னு சொல்றீங்களே, அப்ப மேராஜில் போய் ரசூலுல்லாஹ் பார்த்த சொர்க்கம் எது, அவங்க பார்த்த நரகம் எது, அப்ப சொர்க்கம் முன்னாடியிலே சொர்க்கத்துக்கு ஆள் போயிட்டாங்களா என்பது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை மக்கள் கேட்கிறாங்க. உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய கேள்வி. ஆனா என்ன புரிஞ்சுக்கிறனும்டா, ரசூலுல்லாஹ் போய் பார்த்த மேராஜுடைய சொர்க்கம் என்பது அதுதான் சொர்க்கம். அதில் எப்படி மனிதர்களை அங்கே உள்ள சொர்க்கவாசிகளை பார்த்துருக்கிறாங்க, நரகவாசிகளை பார்த்துருக்கிறாங்க, அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகளை பார்த்தாங்கண்டா, இது அனைத்துமே இனி நடக்க இருக்கக்கூடிய விஷயம். இனி உலகம் அழிக்கப்பட்டு தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டு அல்லாஹு ஜன்ன விஷாலத்தால் அல்லாஹ் சொல்கிறான், குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல்லி இக்ராம், அன்றைய நாளில் அனைத்தும் அழிந்து போகும், கண்ணியமும் மகத்துவமும் மிக்க உங்களுடைய ரப்புடைய முகம் மாத்திரம் இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அன்றைய நாளில் அல்லாஹ் எல்லா தீர்ப்பும் வழங்கி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போயிடுவாங்களாம். எந்த அளவுக்கு புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்கண்டா, சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் அங்கே போனதற்கு பிறகு அவங்களிடத்தில் ஒரு ஆடு கொண்டு வரப்படுமா மலக்குமார்கள் மூலமாக. அந்த ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மலக்குமார்கள் கேட்பாங்களாம், இது என்னென்று உங்களுக்கு தெரியுதா என்று கேட்பார்களாம். அப்போ இந்த இரண்டு புறத்தாரும், வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட சொர்க்கவாசிகளும் இடக்கரத்தை சொந்தமாக்கி கொண்ட நரகவாசிகளும் சொல்லுவாங்களாம், ஆ எங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் மரணம், இதுதான் மவுத் என்று சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த வானவர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த ஆட்டை அறுத்து விடுவார்களாம். அந்த ஆட்டை அறுத்துட்டு சொல்லுவாங்களாம், இப்போ பார்த்தியல்ல மரணத்திற்கே மரணம் வந்து விட்டது, ஆகவே சொர்க்கவாசிகளே இனி உங்களுக்கு மரணமே கிடையாது, நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக சுகத்தை அனுபவிப்பீர்கள். நரகவாசிகளை பார்த்து சொல்லுவாங்களாம், நரகவாசிகளே இனி உங்களுக்கும் மரணம் என்பது கிடையாது, இந்த வேதனையை நீங்கள் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டே இருங்கள் என்று.
அப்ப அந்த சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க எப்படிப்பட்ட எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹ்க்கு ஒரு டைம் டிராவல் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி அல்லாஹ் காட்டிய விடயம் தான் மேராஜ். இப்ப மேராஜில் பார்த்த அனைத்துமே உண்மையான விஷயங்கள். அப்ப அப்படி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போனதற்கு பிறகு அதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அந்த நரகத்தில் அதிகமாக யார் இருக்கிறாங்க? பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் தான் நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு தான் இந்த பேரிச்சம்பழத்துடைய கொட்டையாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களை காப்பாத்திக்கிறீங்க நரகத்தில் இருந்துன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சமயம் சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அதிகமாக இன்றைக்கு நரகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டாங்க. அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, ஒன்று, நீங்கள் அதிகமாக சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் சாபம் அதிகமாக விடக்கூடியவர்களாக இருக்கிறீன்னு சொன்னாங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த சஹாபிய பெண்மணிகள் திருப்பிட்டு கேட்டாங்க, நாங்கள் அல்லாவுக்கா மாறு செய்கிறோம், அல்லாவுக்கா நாங்கள் மாறு செய்கிறோம் என்று கேட்டபோது, இல்லை, நீங்கள் உங்கள் கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள் என்று சொன்னாங்க. இன்றைக்கு சாபம் விடக்கூடிய நிகழ்வை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சாதாரணமாக ஒரு பிள்ளை இன்றைக்குள்ள பிள்ளையோ கொஞ்சம் சேட்டக்கார பிள்ளையோலாம் கொஞ்சம் சுட்டித்தன்மையான பிள்ளையோலாம் இருக்கான்னு வைங்களேன், வேறு ஒன்றும் இல்லை, பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறான் இல்லை ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்டா, ஒரு அம்மா சாப்பிடவான்னு கூப்பிடுறாங்க, ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூப்பிட்டு அவன் ஏன் பதில் சொல்லன்னு வைங்களேன், என்னென்ன திட்ட முடியுமோ எல்லா வார்த்தையும் திட்டிடுறாங்க. அவனே இவனே அப்படியா இப்படியா அன்றைக்கு ரோட்டில் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு வீட்டில் பேசுகிறத நம்ம காதில் கேட்கும். இன்றைக்கு தாய்மார்கள் தன் பிள்ளையோட கண்டிக்கணுங்கிற பேரில் இல்லை, அவங்க சொல்ல கேட்கல இல்லை அவங்களுக்கு பதில் தரலங்கிறதுக்கே சர்வசாதாரணமான சபிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் ஒரு பாதிப்படைஞ்சான்னு அதனால உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் வேதனைப்படுறீங்க. இன்றைக்கு ஒரு மிக அழகிய கருத்து இன்றைக்கு வலைதளங்கள் ஃபுல்லாக பரவி கொண்டிருக்குது. மக்காவில் ஒரு தலை சிறந்த அறிஞர், அவர் உரை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். அவர் உரை நிகழ்த்துறதுல ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க, இது ஒரு தாய்மார்களுக்கு எவ்வளோ படிப்பினு பாருங்க. அவங்க ஒரு உம்மாட்ட ஒரு பிள்ளை இருந்தால் அந்த புள்ள வந்து ரொம்ப சுட்டித்தனமையான புள்ளை, ரொம்ப சேட்டைகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு புள்ளை. இப்படி மாதிரி இருந்து வரக்கூடிய சூழலில் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க. அந்த விருந்தாளிகள் வருவதற்காக அவங்க அம்மா ராவா பகலாக பல உணவு பதார்த்தங்களை தயாரிச்சுட்டு சாப்பிட்றதுல இருந்து ஸ்வீட்டில் இருந்து எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. வரக்கூடிய விருந்தாளி நல்ல பெரியாள் வர்றாங்க, அவங்கள நல்ல மாதிரி கவனிக்கணும் என்று சொல்லி. அப்போ அப்படி இருந்து வரக்கூடிய சூழலில் என்ன ஆச்சுன்னா, இந்த ரொம்ப சுட்டித்தன்மையான இந்த பையன் இருக்கிறார் பாருங்க, இவர் வந்து என்ன செஞ்சிடுறாரு, அம்மா எல்லாம் சமைச்சு நல்லா அந்த பவுலில் பாத்திரங்களில் அதை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அம்மா ஏதோ ஒரு வேலைக்காக சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் விளையாடி கொண்டிருந்த அந்த புள்ளை மண்ணை அள்ளிட்டு வந்து அந்த எல்லா வகையான சமையலில் அவங்க அம்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா இதுலேயுமே மண்ணாக்கி போட்டுட்டாங்க. ஒரு இது கூட சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இல்லை. அப்போ அவங்க அம்மா வெளியிலேருந்து உள்ளக்கு வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆத்திரம். இது இதுவே நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னு வைங்களாம், காலுகையெல்லாம் ஒடிச்சு எடுத்திருப்பாங்க. என்னென்ன திட்ட முடியுமோ அதை திட்டி வாப்பாடை சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுத்து அவனை என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுப்பாங்க. ஏன்டா அவ்வளோ பெரிய இது இவன் செஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த தாயுடைய நிலையை பாருங்க. அந்த தாய் சொன்னாங்களாம், இவ்வளவு சேட்டை செய்கிறானே ரப்பே, இந்த பையனை உன் வீட்டுக்கு நீ இமாமாக ஆக்கிற மாட்டியான்னு கேட்டாங்களாம். இப்படி அவங்க கேட்டுட்டு விட்டுட்டாங்க. அதன் பிறகு அந்த பயான் ஹெல்தி இமாம் சொல்கிறாரு, அந்த சேட்டக்கார பையன் வேற யாரும் இல்லை நான் தான் என்று சொல்லி ஹரம் ஷரீஃபில் உட்காந்து அவரே தேம்பி தேம்பி அழுகிறார். அவ்வளோ பெரிய அறிஞர் யார், இன்றைக்கு அவரை ஒரு ஹாஃபிஸாக மட்டும் தெரியும். இன்றைக்கு ஹரமைனி ஷரீஃபைன், மஸ்ஜிதே ஹரமிலும் சரி மஸ்ஜிதே நபவிக்கும் சரி இரண்டிற்கும் இந்த கிராண்ட் மாஸ்குடைய முஃப்தி அவர் தான், ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் அவர்கள். அப்போ ஒரு தாயுடைய துவா எவ்வளோ தூரம் வார்த்தை கபுலாகுதுன்னு பாருங்கள். அதை திட்டுறதா இருந்தால் கூட நல்லபடியாக திட்டுங்க, யால ஆரா இவனை பெரியால் ஆக்கி விடுன்னு கேளுங்க, அவனுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுன்னு கேளுங்க. ஒரு தாயுடைய வார்த்தை ஒரு பிள்ளைகளுக்கு அவ்வளோ கபுலாகுது. இன்றைக்கு எவ்வளோ பிள்ளைவோ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. யார் யாரிடமும் முறையிடுவதற்கு என்ன செய்யணும், அவங்க தாய் தகப்பட்டு சொல்லணும், அம்மா நீங்கள் நல்லா எனக்காக கேளுங்க, அது இந்த நோன்பு வச்சிருக்கிறே அல்ல கட்டாயம் கபுலாக்கும்.
அம்மா பாப்பாவுடைய துவா ஒரு காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு வீணாக போவதே இல்லை. இப்படி ஒரு தாயாக, ஒரு மனைவியாக ஒரு பெண் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்கு நமக்கு முன் சென்ற மக்கள் எவ்வளவு முன்மாதிரியாக காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கணும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அகிலத்து மக்கள் அனைவரையும் விட சிலர் பெண்களை முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களிடத்திலே மிகப்பெரிய முன்னுதாரணம் இருக்கிறது என்று சொல்லி நாலு பெண்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு தப்ரானிலும் முஸ்னத் அஹமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நான்கு பெண்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரியம் அலை இஸ்லாம், ஆசியா அலை இஸ்லாம், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னாங்க. இப்படி இருக்கிற ஒரு ஹதீஸ் இருக்க, மறுபுறம் நசையிலே ஒரு ஹதீஸ் இடம் பெறுது. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு நாள் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கையில் ஒரு குச்சை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த மண்ணில் ஒரு நாலு கோடு போடுறாங்க. இப்படி நாலு கோடு போட்டுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இது என்னென்று தெரியுமா உங்களுக்குன்னு. அந்த தூய மக்கள் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அவங்க வாயிலேந்து வரக்கூடிய பதில், அல்லாஹு ரசூலு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது உலகத்தில் உள்ள முன்மாதிரியான ஒழுக்கமுள்ள கற்பொழுக்கமுள்ள நான்கு முன்மாதிரி பெண்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் முதலாவது நபர் மரியம் பின்தி இம்ரான், இம்ரானுடைய மகளான மரியம். ரெண்டாவது சொன்னாங்க ஆசியா பின்தி மசாஹிம், மசாஹிமுடைய மகளான ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது சொன்னாங்க கதீஜா பின்தி கொய்லித், கொய்லிதுடைய மகளான என்னுடைய மனைவியான ஹதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா. நாலாவது சொன்னாங்க ஃபாத்திமா பின்தி முஹம்மது, என்னுடைய மகளான அலியுடைய மனைவியான ஃபாத்திமா என்று. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நசையில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அப்போ சரித்திரத்தின் முன்மாதிரி பெண்களாக நான் முதலில் உங்களிடத்தில் பேச இருப்பது இந்த பெண்களை பற்றி தான். முதல் உரை என்பதனால் அதனுடைய முன்னுரையாகவே நான் உங்களுக்கு அதை எடுத்திருக்கிறேன். இந்த நான்கு பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு நம் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதாக இருந்தால் இந்த மரியத்தையோ ஃபாத்திமாவையோ ஹதீஜாவையோ சேர்த்து தான் நம்ம வைக்கிறோம். அப்போ பேர் வைக்கிறதோட நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அந்த பேருக்கு உண்டான பிள்ளைகள் அந்த பேர் உள்ளவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பேர் எவ்வளோ பெரிய கண்ணியமானவர்களுடைய பேரை வச்சிருக்கிறோங்கிறத நினைக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலும் சரி அவர்களுடைய உடலிலும் சரி அவர்களுடைய எண்ணத்திலும் சரி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அன்பிற்குரியவர்கள். மரியம் அலை இஸ்லாம், ஆசியா அலை இஸ்லாம், இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, பேர்கள் வைக்கும்போது எது புது பேராக இருக்குது, எது வாய்க்கு இலகுவாக சொல்கிற மாதிரி பேராக இருக்குது, சில பேர் இன்னும் ஃபேஷனான பேராக வைக்கணும், சிலர் என்ன சொல்கிறாங்க யாரும் வைக்காத பேராக வைக்கணும். இப்படி யோசிக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் இப்படி மாதிரியான ஒரு வரலாற்றின் பக்கத்தையே தன் பக்கம் திருப்பி போட்ட மக்களை, வரலாறுகளை, அவங்களுடைய பேர்களை நாம் வைக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக சிறந்ததாகவும் உன்னதமிக்கதாகவும் நம்முடைய வரலாற்றிலே மேலான ஒரு விஷயமாகவும் இருக்கும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களாக அந்த நால்வரையும் குர்ஆனும் ஹதீஸும் முழுமையாக நமக்கு சொல்லி காட்டுது. ரசூலுல்லாஹ் வாயால் இவ்வளோ பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறாங்க, அல்லாஹ்வே அவர்களை முன்மாதிரியான பெண்களாக இந்த அகிலத்தின் மக்களை சொல்லி காட்டுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஈமான் கொண்டவங்களுக்கு முஃமின்களுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்றா, அல்லாஹ் சூரா தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மசலுல் இல்லதீன ஆமனு வ இம்ரஅத ஃபிரஔன், ஃபிரஔனுடைய மனைவி தான் ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம். அல்லாஹ் ஒரு நபியவோ ஒரு நபியுடைய மனைவியவோ அப்படிப்பட்ட ஆளோட சொல்லலை பாருங்க.
ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு யார் ஒரு முன்மாதிரி என்று சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரியாக இப்படி மாறி நீங்க வாழ்ந்தா நீங்க ஒரு முஸ்லீம், நீங்க ஒரு முஃமீன் என்று சொல்வதற்கு அல்லாஹ் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லி காட்டுவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்தையும். அல்லாஹ் அவங்களே இம்ராத்து ஃபிரவுன் சொல்லி காட்டுறோம். ஃபிரவுனுடைய மனைவி உங்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணம். அதனுடைய கடைசி வசனத்தில் சொல்லி காட்டுறான், அவன் மரியமை இப்னத் இம்ரான் அல்லத்தி அஹசனத் ஃபர்ஜஹா என்று. இம்ரானுடைய மகள் மரியமும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக, உங்களுக்கு பெரிய ஒரு அழகிய முன்னு உதாரணமாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்டார் என்றும் அல்லாஹ் அவங்களை பற்றி சிலாகித்து சொல்லி காட்டுறான். ஸோ இப்படிப்பட்ட அந்த வரலாற்றை தன் பக்கம் சொந்தமாக்கி கொண்டு இன்றைக்கும் வரலாற்றுகளில் போற்றப்படக்கூடிய யார் ஒருவர் பயான் பேசினாலும், எவங்க ஒருவர் என்ன சொன்னாலும், இவங்களை மேற்கோள் காட்டுற அளவுக்கு ஒரு அழகிய ஒரு தலை சிறந்த வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்ற அந்த முன்மாதிரிகளுடைய வாழ்க்கையை தான் இன்றைய நாசாவுடைய ரமலான் மாதத்தின் தொடர்பயானாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன், இஸ்லாமிய வரலாற்றின் சரித்திர பெண்மணிகள் என்று. ஏனென்றால் சென்ற ரமலானிலே நாம் சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகளை நிறைய கேட்டோம். இன்றைய அந்த வரலாறுகளில் இவங்களை முதல்ல பார்த்துட்டு வாய்ப்பிருந்தால் அதன் பிறகு உள்ள சஹாபிய பெண்மணிகளையும் கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட அந்த உத்தமர்களுடைய வாழ்க்கையை நாம் பேணி வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோமோ, அந்த நீயத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையையும் அப்படிப்பட்ட முன்மாதிரியான பெண்களுடைய சொந்தக்காரர்களாக அல்லாஹ் பேசிய என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் நம் குடும்பத்தார் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என்னுடைய இந்த முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது நாசா வடக்கு தெரு சமூக நல அமைப்பு பல்வேறு மார்க்க பணிகளிலும் சமூக பணிகளிலும் கால் பதித்து கால் நூற்றாண்டை கடந்து நிற்கிறது. இந்த அழகிய தருணத்தில் இன்னும் நமது பணிகளை மெருகூட்டி செய்வதற்கு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னெடுத்திருக்கிறது. இடத்திற்கான மொத்த தொகை ₹12,00,000. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாராளமாக கீழே உள்ள நாசாவின் வங்கி கணக்குக்கு அனுப்பலாம். மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக் அல்லாஹு.